மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் தத்தளிக்கும் வெங்கடாம்பேட்டை. இப்போது நமது செய்தியாளர் வெங்கடாம்பேட்டை தான் உள்ள அவர்கள் இடத்துல இப்போது அங்கு தட்பவெப்ப நிலை எப்படி இருக்குது, மழை நீர் எப்படி போய் கொண்டிருக்கிறது, அதை பத்தி கேட்கலாம். ராஜேந்திரன் இணைப்பில் தான் உள்ள ராஜேந்திரன் கேட்கிறதா, அங்கு மழை நீர் எப்படி போய் கொண்டிருப்பது, அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க ராஜேந்திரன். அறிவருக்கன் இது வந்து ஒரு அறையில வந்து 900 சென்டிமீட்டருக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த தண்ணி வந்து இதே மாதிரி 9 அணைகள் இருக்கு. இந்த 9 அணைகள் வந்து முக்கியமான அணையை தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். இது வந்து வயல்வெளிகள் தான் போது பாருங்க, முழங்கால அளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து இந்த வயல்வெளிக்காரங்களாம் ரொம்ப பாவம் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த அணைகளை போய் நம்ம பார்க்கலாம், வாங்க போலாம். ராஜேந்திரன், இப்போது நீங்க இருக்கின்ற இடத்துல ஏதோ அணைகள் நிரம்பி வழிகின்றது. அந்த அணைகளில் இப்ப சுமார் ஒரு 5 கனஅடி நீர்கள் வந்து சுமார் சென்று நிமிடத்திற்கு 5 கனஅடி நீர்கள் சென்று கொண்டு இருக்கின்றது சொல்றார்கள். அதை பற்றி சிற்று மக்களுக்கு புரியும்படி அந்த காணொலி மூலம் காட்டுங்கள். அதாவது அறிவழகன், இந்த அணையில வந்து நான் உழும் போதே வந்து பாருங்க கையில எல்லாம் நனைஞ்சு போச்சு, ஆழம் தெரியாம காலை விட்டுட்டேன். அதாவது இப்ப வந்து அந்த அணையோட கல்லுல தான் நின்றுட்டு இருக்கேன். இது வெங்கடாம்பேட்டையில இருக்கிற சந்ததோப்புங்கிறதோட வந்து அணைதான். மொத்தம் 8 அணை காட்டுறேன்னா இந்த அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் காட்ட முடியாதாட்டுக்கு. இங்கே தண்ணி வெள்ளம் பெருக்கெடுத்து வருது பாருங்க, காலையே வந்து தூக்கிட்டு போகுது, நிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இந்த தண்ணி வந்து இன்னும் பெருகிறது தான் போயிட்டு இருக்கு. இந்த தண்ணியோட கட்டுப்பாடு எப்ப ஆகும் தெரியல. இதோட இன்னும் பெரிய அறிவு இருக்குன்னு சொல்றாரு நம்ம இயக்குனரு. அதையும் போய் பார்த்தோம். நீங்க பாத்துட்டு இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா மரங்களும் அடிச்சுட்டு இந்த வழியை வந்து நிறைய வந்து ஜாம் ஆயிட்டு கிடக்கு. இந்த ஏரியா வந்து சரியா தூர் வராத காரணத்தால தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா வர்ற மாதிரி அப்படியே வெளியே போயிட்டு இருக்கு. சின்னதா பாத்தீங்கன்னா 1 அடி வரை இந்த அணை இருக்கு பாருங்க. இந்த வழியெல்லாம் சரியா தூர் வராதால மரங்கள் எல்லாமே அடிச்சுட்டு வந்து இப்படி கிடக்கு. இந்த ஏரியில இந்த ஏரியில தண்ணி கொள்ளளவு கம்மியா தான் இருக்கு. இன்னும் கொள்ளளவு அதிகரிச்சா அந்த தண்ணி எல்லாம் சேமிச்சு வைக்கலாம். சுமார் ஒரு 10,000 கனஅடி சொல்லுவேன். வீராண ஏரியில இருந்து வெளியேறுவது போல தண்ணி வெளியேறி கொண்டிருக்கிறது. நீங்க பாத்துட்டு இருந்த இடம் நான் மேல ஏல கீழே நின்றுட்டு இருக்கேன். கீழே விழுந்த பாத்திரம் சிங்கிலே, அதனாலதான் கீழே இறங்கி நின்றுட்டேன். வந்து இந்த இடத்துல நாங்கள்ட்ட போக போறோம். கீழே இறங்கி உங்களுக்கு அந்த இடத்துல என்ன எப்படி ஒரு சவுண்ட் வருதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. இந்த நீரோட சவுண்டை நீங்க கொஞ்சம் கேளுங்க. மற்றும் நிறைய விஷயங்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, கரும்புகள் பொங்கலுக்கு வெட்டக்கூடிய கரும்புகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம வர வழியில நிறைய பார்த்தோம். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் பார்த்து குறிஞ்சிப்பாடி மக்களுக்கு வெங்கடாம்பேட்டை கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நிறைய செய்யணும். ஏன்னா நிறைய இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. வெங்கடாம்பேட்டை கிராமத்தில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. மற்ற ஊரில் எப்படின்னு தெரியல. இந்த ஊரில் நாங்கள் அலசி பார்த்த நிலையில நிறைய மக்கள் விவசாய மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இதன் வாயிலாக உங்களுக்கு தெரிந்து கொள்கின்றோம். ஒளிப்பதிவாளர் ராஜேந்திரனுடன் ஐயா சரிவழகன், நன்றி, வணக்கம்.